ஹாய் கைஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் கால் எப்படி ப்ராசஸ் ஆகுது, மெசேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வயர்டு கம்யூனிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருந்திருக்குன்னா, ஒரு டெலிஃபோன் இருந்திருக்கும், அந்த டெலிஃபோன் வந்து லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கும், அந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் மெயின் எக்ஸ்சேஞ்ச் கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கும், மெயின் எக்ஸ்சேஞ்சில் பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க்கும் ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. இதே இது வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா மொபைல் யூசர் வேணும், அந்த மொபைல் யூசருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷன் வேணும், அந்த பேஸ் ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பேஸ் ஸ்டேஷன் ஸ்விட்சிங் சென்டர்னு ஒன்று வேணும், நிறையா பேஸ் ஸ்டேஷன் ஸ்விட்சிங் சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின் ஸ்விட்சிங் சென்டர்னு வேணும், அதுலேயும் இங்கே என்ன இருக்குன்னா PSTN ஒரு சர்வர் இருக்கும். ஸோ வயர்டு கம்யூனிகேஷனும் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இருக்க PSTN கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் ஒரு நெட்ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன். என்னோடய நம்பர் வந்து, நான் வந்து ஓடஃபோன் கஸ்டமர், என் ஃப்ரெண்டு வந்து BSNL கஸ்டமர். அப்போ எப்படி வந்து எனக்கு கால் ப்ராசஸ் ஆகுனா, ஸோ நான் மொபைல் ஸ்டேஷன், எனக்கு பக்கத்தில் இருக்க பேஸ் ஸ்டேஷனுக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ பேஸ் ஸ்டேஷன் வந்து பேஸ் ஸ்விட்சிங் சென்டருக்கு போகும், அங்கேருந்து மெயின் ஸ்விட்சிங் சென்டருக்கு போகும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு 3-digit மொபைல் நம்பர் நான் என்ன டயல் பண்ணணும் அதை செக் பண்ணும். அதே ஓடஃபோன் கஸ்டமர் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா டவர்ஸ்க்கும் மெசேஜ் பண்ணும், இந்த நம்பர் வச்சுருக்க யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது BSNL நம்பர்னால் நேராக பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க்கு போகும். பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க் 944 BSNL சர்வர், அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ BSNLோட MSC அந்த மெசேஜை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணும். ஸோ BSNLோட MSC என்ன பண்ணும், அதுக்கு கீழே இருக்க எல்லா டவர்ஸ்க்குமே இந்த 944 இந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் யாருக்கு கீழே இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவருக்கும் நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் 4 சேனல்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட் கண்ட்ரோல் சேனல், ரிவர்ஸ் கண்ட்ரோல் சேனல், ஃபார்வர்ட் வாய்ஸ் சேனல், ரிவர்ஸ் வாய்ஸ் சேனல். உங்களோட மொபைல் டவரை மானிட்டர் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஃபார்வர்ட் கண்ட்ரோல் சேனல், உங்களோட டவர் உங்களோட மொபைலை மானிட்டர் பண்ணிட்டு இருந்ததுன்னா ரிவர்ஸ் கண்ட்ரோல் சேனல், உங்கள் மொபைல்லேருந்து வாய்ஸ் வந்து டவருக்கு போச்சுன்னா ஃபார்வர்ட் வாய்ஸ் சேனல், உங்கள் டவர்லேருந்து உங்களுக்கு மொபைலுக்கு வாய்ஸ் வந்ததுன்னா ரிவர்ஸ் வாய்ஸ் சேனல். ஸோ இப்போ ஒரு காலை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். மேபி இந்த காரில் தான் நான் இருக்கேன், ஒரு காலை நான் இனிஷியேட் பண்ணுறேன், எனக்கு பக்கத்தில் இருக்க டவருக்கு அந்த ஃபார்வர்ட் கண்ட்ரோல் சிக்னல் போகும். நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு மொபைல் யூசர் அப்படின்னா எனக்கு வந்து 3 வேணும், எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர், மொபைல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஸ்டேஷன் கிளாஸ் மார்க். மொபைல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் என்னோடய 10-digit மொபைல் நம்பர். எலக்ட்ரானிக் சீரியல் நம்பருங்கிறது என்னோடய IMEI நம்பர், இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். *06# போட்டிங்கன்னா உங்கள் மொபைலே அது டிஸ்பிளே ஆகும். ஸ்டேஷன் கிளாஸ் மார்க்னால் எந்த மாதிரி ஆஃபர் நான் போட்டிருக்கேன், நெட் பேக் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டேஷன் கிளாஸ் மார்க். ஸோ என்னோடய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபார்வர்ட் கண்ட்ரோல் சிக்னலாக என்னோடய டவருக்கு பக்கத்தில் இருக்க டவருக்கு போகும். அந்த டவர் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் 9843 என்னோடய நம்பர், நான் 944 டயல் பண்ணுறேன். ஸோ அந்த 944 இந்த MSC போகும். ஸோ அந்த MSC வில் செக் 944 அதே நெட்ஒர்க்கா இல்லை வேறு நெட்ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நெட்ஒர்க்னால் அது கீழே இருக்க எல்லா டவர்ஸ்க்கும் இட் வில் பாஸ் த இன்ஃபர்மேஷன், இந்த நம்பருக்கு கால் வருது, யார் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டவர்கிட்டையும் அது கேட்கும். ஸோ யாருக்கிட்டையாவது இருக்காங்க, அவர் அவைலபிளாக இருந்தாங்கன்னா அதை வந்து இமீடியட்டாக கனெக்ட் பண்ணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸோ இது வந்து ஒரு காலை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இதே இது உங்களுக்கு கால் வருது அப்படின்னா, ஸோ ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கும், அது எங்கே போயிருக்குன்னா MSC, சேம் நெட்ஒர்க்னா MSCA வில் டிஸ்ட்ரிபியூட் த மெசேஜ், இதை டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்னா PSTNக்கு இன்ஃபார்ம் பண்ணும். PSTN வந்து அது எந்த நெட்ஒர்க்கோ அந்த நெட்ஒர்க்கோட MSC அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதான் ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்னது, இந்த MSC எல்லா டவருக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும், மொபைல் ஐடென்டிஃபை இந்த நம்பர் வந்து யார் கீழே இருக்காங்க அப்படின்ட்டு ஃபார்வர்ட் கண்ட்ரோல் சிக்னலில் அனுப்பும். உடனே ஸ்டெப் நம்பர் 3 என்ன நடக்கும்னா, இந்த டவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், இவர் வந்து எனக்கு கீழே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவர் வந்து இந்த மொபைலை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த மொபைல் என்ன பண்ணணும், ரிப்ளை பண்ணணும். மேபி நான் கால் பேசிகிட்டு இருந்தேன்னா கால் வெயிட்டிங்னு அனுப்பணும், அப்படி இல்லாட்டினா நான் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கண்ட்ரோல் சிக்னலை அதை அனுப்பணும். அந்த ரிவர்ஸ் கண்ட்ரோல் சிக்னலை அப்படியே டவர் என்ன பண்ணணும்னா MSC ஃபார்வர்ட் பண்ணும், இவர் எனக்கு கீழே தான் இருக்கார், இப்போ ஃப்ரீயாக இருக்கார், இல்லாட்டினா கால் வெயிட்டிங்கில் இருக்காருங்கிற ரிவர்ஸ் கண்ட்ரோல் சிக்னல் இன்ஃபர்மேஷனை MSC பாஸ் பண்ணும். ஸோ இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்னா
என்னோட எம்எஸ் என்ன பண்ணுனா ஃபார்வர்ட் வாய்ஸ் சிக்னலை என்னோட டவருக்கு கொடுக்கும். டவர் என்ன பண்ணும், அதே ஃபார்வர்ட் வாய்ஸ் சிக்னலை எனக்கு வந்து என்னோட மொபைல் யூசர்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ ரிவர்ஸ் வாய்ஸ் சேனல் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதான் ஸ்டெப் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் நம்பர் 1, இன்கமிங் கால் வருது. ஸ்டெப் நம்பர் 2, எம்எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் த மெசேஜ் டு ஆல் த டவர்ஸ். ஸ்டெப் நம்பர் 4, உங்களுக்கு வந்து 3-ம் 4-ம் உங்கள் டவர் வந்து உங்கள் மொபைல் யூஸரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து ஃப்ரீயாக இருக்காரா இல்லை வெயிட்டிங்கில் இருக்காருன்னு ரிவர்ஸ் கண்ட்ரோல் சிக்னல் அனுப்புது. அந்த ரிவர்ஸ் கண்ட்ரோல் சிக்னல் வந்து டவர் வந்து எம்எஸ்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குது, அவர் ஃப்ரீயாக இருக்காரு இல்லை அவைலபிளாக இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது, அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குது. உடனே ஸ்டெப் நம்பர் 6, அவர் ஃப்ரீயாக இருந்தார்னா உடனே வந்து உங்களுக்கு வாய்ஸ் சிக்னல் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிடும். ஸ்டெப் நம்பர் 7, உங்களுக்கு இன்கமிங் கால் வந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து அலர்ட் மெசேஜ் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாமே எவ்வளோ செகண்ட்ஸில் நடக்கும்னா 64 மைக்ரோ செகண்ட்ஸ். இதுதான் பியூட்டி ஆஃப் த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இஎம்எஃப். ஸோ அடுத்து மெசேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜ் ஆப்ஷனில் மெசேஜ் செட்டிங் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் செட்டிங் சர்வீஸ் சென்டர் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வர். நீங்கள் என்ன மெசேஜ்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜ் எல்லாமே அந்த சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டோர் அண்டு ஃபார்வர்ட் ஆப்ரேஷன், மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசேஜ் ஸ்விட்சிங்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அந்த சர்வர்ஸ் மெசேஜ் சர்வீஸ் சென்டர் நம்பரை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் மெசேஜ் வந்து யாருக்குமே போகாது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 145 பைட் வரைக்கும் தான் உங்களால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். உங்களோட மெசேஜில் மெசேஜ் எல்லாமே சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகுது. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபினிஷ் சிவில் சர்வன் நேம் வந்து மார்ட்டி மெக்கனன்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட்டு எம்எம்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, டேரெக்டாக வந்து இமேஜஸோ இல்லை ஆடியோவோ இல்லை வீடியோவோ டேரெக்டாக நம்மளால் வந்து அந்த ஆப்பில் வந்து நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியுது. முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இமேஜ் எல்லாம் அனுப்பணும்னா இந்த எம்எம்எஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து மல்டி மீடியா சர்வீசஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன். ஸோ வென் 2G தான் இது எல்லாமே யூஸ் ஆச்சு, 1990s to 1995 அந்த ரேஞ்சில். ஸோ நான் வந்து ஒரு பிக்சரை வந்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா த்ரூ எம்எம்எஸ் வழியாக தான் நான் அனுப்பி ஆகணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களோட இமேஜை ஒரு யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணுவோம் உங்கள் இமேஜுக்கு. ஸோ யூஆர்எல்னா என்னது, http/ அப்படின்னு சொல்லிட்டு www. அந்த வெப்சைட் நேமு .. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமேஜுக்கு ஒரு லிங்க்கை வந்து கிரியேட் பண்ணும். அந்த லிங்க்கு தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணணும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவும் எப்படி டவுன்லோட் ஆகும், லைன் பை லைன் பை வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ராக்ரெஸ் ஃபார் எம்எம்எஸ், மல்டி மீடியா சர்வீசஸ். இப்போது நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போயாச்சு, நிறைய ஆப் இருக்குது, விசாட்டு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் இனிஷியலாக மல்டி மீடியா வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.